பில்டிங் பிளான் அப்ரூவல், அதாவது கிராம தலைவர் கட்டிட அனுமதி கொடுக்கறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் அதை பற்றி சாதாரணமாக ஒரு கற்பனை இருக்கும். என்னென்னா நம்ம கட்டப்போகிற இல்லை கட்டின பில்டிங் அதுக்கான அப்ரூவல் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து வாங்கினா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு பிளான் அப்ரூவல் போட்டு வாங்குவோம். தலைவரும் அப்ரூவல் பண்ணிவிடுவார், அது சரிதான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கவர்மெண்ட் இல்லை பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறப்ப இந்த பிளான் அப்ரூவல் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்டால் அவங்ககிட்டருந்து வர பதில், தலைவர் இத்தனை சதுர அடிக்கு அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பதில் வரும். ஸோ அந்த விஷயமே நமக்கு அப்போ தான் தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அதில் வந்து ஒரு சிலர் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க போயிட்டு சரியாக அப்ரூவலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இந்த அவசரம் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, அதனால் என்னால் இப்போதைக்கு வாங்க முடியாது, நான் இதை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு சோர்ஸ் எதனா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் கொடுத்தது எப்படி செல்லாமல் போகும், அவருக்கு எவ்வளோ தான் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அரசாங்க சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் அப்படி இல்லைன்னா லோக்கல் பாடி அப்படின்னு சொல்கிற கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, அதுக்கப்புறம் சென்னை தவிர்த்து மற்ற மாநகராட்சி இவங்களாம் தான் லோக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எது வரைக்கும் அப்ரூவல் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தால் அதுக்கான அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவங்க தரலாம். இதை தாண்டி அவங்க அப்ரூவல் பண்ணக்கூடாது, அதாவது லோக்கல் பாடி 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அனுமதி தரக்கூடாது. இதே போல் கமர்ஷியல் பில்டிங் அதாவது வணிக கட்டிடம் அந்த மாதிரி பில்டிங் இருந்தால் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே லோக்கல் பாடி அப்ரூவல் தரக்கூடாது. ஸோ இதை தாண்டி நாம் வாங்கணும், குறிப்பாக டவுன் பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி இவங்க வந்து இந்த ஏரியாவை தாண்டி மேக்ஸிமம் அவங்க தர்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, அதிகபட்சம் தரமாட்டாங்க. ஆனால் கிராமத்தில் வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லைன்றதால என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ ஏரியாவுக்கு ஒன்றாலும் அப்ரூவல் போட்டு வாங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட், 20,000 ஸ்கொயர் ஃபீட், ஈவன் இண்டஸ்ட்ரியல் கூட பார்த்திங்கன்னா 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி ஏரியா கூட அப்ரூவல் போட்டு வாங்குறாங்க. ஸோ அது வந்து வேலிட் கிடையாது. அதனால் நான் சொன்ன இந்த 7000-2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிடிசிபி இல்லைன்னா எல்பிஏ இவங்கக்கிட்ட தான் நாம் அப்ளை பண்ணி வாங்கணும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க போகிறீங்க இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இன்னொன்று பெரிய பில்டிங்கை கட்ட போகிறீங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த பிளான் அப்ரூவலில் வாங்கிட்டால் இப்போ சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த பில்டிங்கை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போயிடும். பயன்படுத்தினா அதை வச்சு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறதோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கீமில் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கோ அப்படின்றது வந்து பிரச்சனையில் வந்து முடியலாம். இன்னொரு விஷயம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, டிடிசிபியில் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் ஈஸியாக வாங்கிடலாம். கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் ரொம்ப அதிகமாகலாம் இருக்கிறது, கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் டிடிசிபியில் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஈஸியாக அப்ரூவல் வாங்கிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கட்டி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு போய் பில்டிங் பிளான் அப்ரூவல் டிடிசிபியில் கேட்டிங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 80% வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கேட்குற ரூல்ஸ் படி நீங்கள் கண்டிப்பாக பில்டிங் கட்டியிருக்க மாட்டீங்க, அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கட்டி முடித்த பில்டிங்க்கு அவங்க அப்ரூவல் தர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள்
கட்ட போகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. அதே போல் 7000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதுக்கு கீழே இருக்குது இல்லை இந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் லோக்கல் பாடியில் வாங்கிக்கோங்க. தாராளமாக அங்கே தான் வாங்கணும், அங்கே வாங்கினாலே போதும். இதை தாண்டி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிடிசிபியில் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.